சரண்யா ஹேமாவின் தேன்தெளிக்கும் தென்றலாய் தென்றல் ஏழு ரத்தினசாமி இல்லத்திலிருந்து கிளம்பும் வரை பிரசாத் வாயே திறக்கவில்லை அவனின் மௌனம் வேறு எவரையும் கவராமல் விஷ்ணுவை மட்டும் உறுத்தியது என்னடா ஆச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது பிசாமா சீக்கிரம் கிளம்பப் பார் என்றதும் விஷ்ணுவும் கௌரியிடம் என்ன சொன்னானோ கௌரி பத்மினியிடம் கிளம்புகிறோம் என ஆரம்பிக்க அதுக்குள்ளையா ஈவினிங் எங்கேயாவது வெளியில எல்லாரும் சேர்ந்து போலான்னு பிளான் பண்ணிருந்தேன் ஜாலியா இருக்கும்ல ஸ்வேதா சொல்லவும் அதானே நாளைக்கு நீங்க ஊருக்கு கிளம்பிடுவீங்க நாங்க அஷ்மியை மிஸ் பண்ணுவோம்ல அதனால இன்னைக்கு எங்க கூட தான் நீங்க இருக்கணும் சந்தோஷம் பிடிவாதமாய் சொல்ல கௌரியின் சங்கடமான முகத்தை பார்த்த அஷ்மியும் அதிபனும் இல்லடா அவங்களுக்கு டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் கிளம்புறாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னொரு முறை வரப்ப ஒன் வீக் இங்கே இருக்கிற மாதிரி வர சொல்லுவோம் அதிரூபன் சொல்லவும் எவரும் மறுப்பு கூறவில்லை ஆனால் முகம் வாடிவிட்டிருந்தது என்ன வெளியில போனாதானா எங்களோட வீட்டுக்கு வாங்கல அங்கேயும் ஜாலியா இருக்கலாம் என்று சொல்லிய அஷ்மி பிரசாத்தின் கையை சுரண்ட அவளின் பார்வையில் ஒரு பெருமூச்சுடன் ஆமா வாங்க எங்களோட இருக்கலாம் என்று அவனும் சொல்லவும் எல்லோருக்கும் ஷியாகிவிட்டது சரி சரி நானுமே வரேன் போகலாம் ஆனால் அவங்க முன்னால் போட்டோம் அங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாம ஈவினிங் கிளம்புவோம் என்றதும் பிரசாத் எழுந்து கொண்டான் கிளம்புறோம் அம்மா முடிஞ்சா நாளைக்கு எங்களோட ஊருக்கு வாங்க எங்கள் ஊர் பார்த்ததுலல்ல கண்டிப்பாக வரணும் நீங்கள் என்றவனுக்கு பத்மினியை அத்தனை பிடித்தது அவரை மட்டுமல்ல ரத்தினசாமியை தவிர்த்து அக்குடும்பத்தில் அனைவரையுமே பிடித்தது விஷால் மீது வெறுப்பும் இல்லை அதே நேரம் அவனின் மீது பிடித்தமும் இல்லை அவன் பார்வை அஷ்மியின் மீது படரும் பொழுதெல்லாம் இவனுக்குத்தான் தீ பற்றியது அதனை கொண்டே அவனை எந்த வட்டத்துக்குள்ளும் சேர்க்கவில்லை நாளைக்கு வர்றது கஷ்டம் தம்பி இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன் நீங்க இங்க அஷ்மியை நல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்ல உங்க மகையே இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு எனக்கு புரியுதுமா அப்படியே உங்களை கொண்டு அத்தனை குணமும் பெரியவங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் பிரசாத் சொல்லும் பொழுது அவனின் கண்கள் ரத்தினசாமியின் புறம் சென்றதையும் அதில் தெரித்த கோபத்தையும் கண்டு கொண்டான் அதிரூபன் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு விஷ்ணுவும் கௌரியும் முன்னால் சென்றுவிட அவர்களுடன் சென்ற அதிரூபனின் பார்வை மொத்தமும் பின்னால் வரும் அஷ்மி பிரசாத்திடமே ரத்தினசாமி அருகில் சென்றதுமே அவரை முறைத்தவன் அஷ்மிதாவை பார்த்தான் இவர்கிட்ட சொல்லனுமானே குரலில் அத்தனை கடுமை ஏன் என்ன சொல்லணும் புரியாமல் அஷ்மி கேட்க போயிட்டு வரணும்னு சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லத்தான் கேட்டேன் கிளம்பு என்று அவளை முன்னால் அனுப்பி ரத்தினசாமியை பார்க்க அவருக்கோ தூரத்தில் மகன் நிற்பது புரிந்து தன் முகமாற்றத்தை மிக கவனமாக கையாண்டார் சொன்னது ஞாபகம் இருக்குதானே பெருசு என்றபடி தன் மீசையை முறுக்கிவிட இவனை காட்டா மாதிரி பார்க்கான் அது சரி அந்த வாயாடிக்கு இவன் தேவைதான் ஆனால் அவளுக்குல இவன் சப்போர்ட் பண்ணுறான் இப்படியாக யோசனைகள் ஓட பிரசாத் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை வாங்க தம்பி என்ன பத்மினி அவன் அருகே வந்துவிட இதோமா என்றபடி பத்மினியுடன் சென்றான் அஷ்மி அப்பா ஏதாச்சும் பேசினாரா வாழ்க்கையில் சில அடிகள் விழத்தான் செய்யும் அதிபா அஷ்மி அதிரூபன் பல்லை கடிக்க என்ன பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு என்னைக்காச்சும் வாய் ஒட்டிட்டு கிடந்திருக்கா பேசினாரு வாங்கி கட்டிக்கிட்டாரு ஏன் என்கிட்ட சொல்லலை டேய் என்னை என்னென்னடா நினச்சேன் உன்கிட்ட அஷ்மி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அசிங்கமா இல்லை இதை போய் என்னவோ சுனாமி அறிக்கை மாதிரி வாசிக்க சொல்கிறியா ஆரம்பிக்காத மாப்பிள்ளை வர்றாரு டேய் அதி விஸ்வாசத்தை பார்த்ததும் மயிலு மூஞ்சி ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடுச்சுடா இப்போ தான் நோட் பண்ணேன் என்று வேறு கோர்த்து விட இவர் என்னைக்கு தான் திருந்த போகிறாரோ என்று கடுப்பாய் சொல்ல நல்லா சொன்னப்போ மயிலு என்னைக்குமே மானாக இருக்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா என்றதும் அவள் சொல்லிய விதத்தில் சிரித்து விட்டவன் பிரசாத் வரவும் காரில் ஏறி அமர்ந்தான் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு அவர்கள் கிளம்பிவிட உள்ளே வந்த பத்மினியிடம் அங்க யாரும் நீ போகக்கூடாது கூடாது அவ திமிருக்கு யாரும் இல்லாம அவன் நிக்கணும் என்று ஆரம்பிக்க அனைவருமே நின்று பார்த்தனர் என்ன ஆச்சு உங்களுக்கு பத்மினி கேட்க என்ன பேசுனா தெரியுமா அவ மட்டும் இல்ல என்றவர் வெளியில் சொன்னால் அசிங்கமே என நினைத்து அமைதியாக நீங்க ஆரம்பிக்காம அவ பேசி இருக்க மாட்டா சும்மா சும்மா அவளையே குறை சொல்லாதீங்க என்ற பத்மினி தூங்குறவங்க தூங்குங்க அஷ்மிக்கு கொஞ்சம் பலகாரம் செய்ய போறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கூட வாங்க ஈவினிங் போறப்ப கொண்டு போவோம் என்றதும் விஷாலை தவிர அனைவரும் பத்மினியுடன் சென்றனர் பாத்தியா விஷால் உன் அம்மா மனசையும் அவ எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு அவளையும் புருஷனையும் சும்மா விடக்கூடாதுடா என்று அவனின் கையை பிடிக்க அதுவரை என்றுமே ரத்தினசாமியிடம் கோபப்பட்டிராதவன் முதல் முதலாய் அவரின் கையை ஆவேசத்துடன் உதறினான் போதும் பெரியப்பா உங்க பேச்சு எல்லாம் எல்லாம் போச்சு உங்களால எல்லாமே போச்சு என் வாழ்க்கை என் எதிர்காலம் என் ஆசை எல்லாம் எல்லாமே உங்களால போயிடுச்சு இனி இருக்கிறவங்களாவது நிம்மதியா வாழ விடுங்க என்றவன் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் பிரம்மை பிடித்ததைப் போல ரத்தினசாமி நிற்க அவரால் நம்ப முடியவில்லை எதற்காக இவனுக்கு தன் மீது இத்தனை வெறுப்பும் கோபமும் என்று புரியவே இல்லை ஒருவித கரும்புகை ஒன்று அவரின் மனதை சூழ ஆரம்பித்தது ராஜாங்கத்தின் வீட்டிற்கு வந்ததும் கௌரி உறங்கப் போவதாக சொல்லிச் செல்ல அதிபன் பிரசாத்தை சிறிது நேரம் ஓய்வெடுக்க அனுப்பினான் பாசுக்கு ரெஸ்ட் வேணும்னா நேராகவே சொல்லலாம் எங்களை அனுப்பு சாக்கல நீங்க அட போதும் போங்க போங்க என லேசான வெட்கத்துடன் அதிபன் செல்லவும் அதை ரசித்து பார்த்தான் பிரசாத் அடே அடங்க மாட்டியா நீ எப்ப பார்த்தாலும் அசடு நியூலி மேரிட் நாங்க தான்டா என்று அஷ்மி அவனை கலாய்க்க உமுஞ்சில வெக்கத்தை பார்த்துட்டாலும் பிரசாத் அவளிடம் கிசு கிசுகிசுக்க அதில் அவளின் முகம் மிளகாயாய் சிவந்து போனது தானே பட்டுட்டா போச்சு என்று சொல்லவும் அதிரூபன் வாங்க ஹஸ் அவள் முன்னால் மாடிப்படியில் நடக்க அவளின் பின்னால் நடந்தவனின் கண்கள் தாவ அவனின் இதயம் தப்பித் ஏ நில்லு என்றவன் அஷ்மி நின்று பார்த்ததும் நான் முன்னால போறேன் நீ மெதுவா வா என்று குடுகுடுவன ஓடவே செய்தான் ஏன் இந்த ஓட்டம் ஓடுது என்றபடி அவள் செல்ல அவன் அதற்குள் படுத்திருந்தான் அவனை பார்த்ததும் இதுக்கா இந்த நம்ப முடியலையே நினைத்தபடி அவனின் முகத்தில் வெகு அருகே குனிந்தவள் ஹஸ் ஹஸ் ஹஸ்கி வாய்ஸில் அழைக்க எனக்கு தூக்கம் வருது டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டான் ஆனால் அவளின் நெருக்கம் அவன் நாசி உணர்ந்தது அவளின் வாசனை மூச்சுக்குழல் குழல் வழியாய் நுரையீரலை நிறைக்க உள்ளுக்குள் மத்தாப்பு சிதறல்கள் வசியம் பண்றாளே இவன் மேலே நான் செம்ம காண்டில் வேற இருக்கேன் என நினைத்தவன் கண்களை திறக்கவே இல்லை அவன் படுத்திருந்த விதமும் பிடிவாதமாய் கண்களை மூடியிருந்ததும் அஷ்மியினுள் ஒருவித சந்தோஷ கிளர்ச்சியை தூண்ட அவனை இன்னும் சீண்டி பார்க்க தூண்டியது மிஸ்டர் ஹேஸ் இன்னும் அழுத்தமாய் அவனை அழைக்க இவ்வா அடங்க மாட்டா என கோபமாய் எழுந்து கொள்ள தடுமாறி பின்னால் விழுந்தாள் அஷ்மிதா அவள் கீழே விழுந்ததை பார்த்தும் தூக்கி நிறுத்த தோன்றாமல் அவன் அப்படியே நிற்க யோ சொல்லிட்டு எழுந்துக்க மாட்டியா திட்டிக் கொண்டே எழுந்து நிற்க அதுவரை இருந்த மயக்கம் அவனின் கண்களில் மிச்சம் இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு உனக்கு அந்த ஆள் கூட என்ன பிரச்சனை என நேரடியாக இப்பொழுது கேட்டுவிட எந்த ஆளை சொல்றீங்க அதான் அதிபாஸ் இருந்த ஆள் அவரோட அப்பா ஓ மயிலா ஒரு பிரச்சனையும் இல்லையே ஏன் ஒன்றுமரியாத அப்பாவியை போல சொல்லவும் பிரசாத்தின் கோபம் சட்டென வந்தது பொய்யா சொல்ற என வேகமாய் அவள் முன்னால் நிற்க அஷ்மிக்கு புரிந்து போனது ஹஸ் அந்த ஆள் தான் சரியில்லைன்னு உனக்கு முன்னவே தானே நீயும் எதுக்கு மல்லுக்கு நிக்கிற சரியில்லைன்னா நான் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அஷ்மிதாவும் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டுவிட்டு அவனின் கோபத்திற்கு சளைக்காத கோபத்துடன் எதிர்கேள்வி கேட்டாள் விலகி இருக்கணும் அந்த ஆள் ஒன் பேசுனா அவன் பேச்சு சரியில்லைன்னா நீ எதுக்கு அந்த இடத்துல இருக்க ஓ அதுக்காக என்ன பயந்து அதுவும் அந்த மயிலுக்கு பயந்து நான் பேசாம இருக்கணுமா அதுக்கு பேர் பயம்னு கிடையாது சமயோஜிதத்தனம் தானே பேச்சு வரும் ஏன் நிற்கணும் ஏன் பேசணும் விலகிட வேண்டியது தானே தனியா என்னால் அது முடியாது நான் பேசுவேன் எனக்கு தப்புன்னு பட்டா கேட்பேன் அதுவும் மயிலுக்கிட்ட நான் அது என்கிட்ட எப்பவுமே நடக்காது நடக்கணும் நான் சொல்கிறேன் இனியும் நீ இப்படி துடுக்கா பேசுகிறத குறைச்சிக்கோ என்னால் மாற்றிக்க முடியாது நான் எந்த தப்பும் பண்ணலை நானாவும் வம்புக்கு போகலை அஷ்மிதாவின் முகத்தில் இருந்த பிடிவாதம் பிரசாத்திற்கு பழைய நினைவுகளை கிளற ஒரு நிமிடம் அருவியூரில் நந்தினி தன் முன் ஆவேசமாய் நின்ற நிகழ்வு தோன்றி மறைந்தது இந்த கோபமும் கொந்தளிப்பும் அளவுக்கு மீற அவசியமில்லை அஷ்மியை இதிலிருந்து மாற்ற வேண்டும் என நினைத்தான் அது அவளுக்கு மட்டுமல்ல தன் எதிர்காலத்துக்கும் நல்லது என்று எண்ணம் கொண்டவன் ஒரு இடம் சரியில்லைன்னு அங்க போய் நின்றுட்டே சொல்றதுக்கு பதில் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் இருந்து அங்கிருந்து விலகிடுறதுதான் புத்திசாலித்தனம் அஷ்மிதா அவளது பெயர் அத்தனை அழுத்தம் திருத்தமாக அவனது வார்த்தைகளாக இதுவரை உதயா நந்தினி குழந்தையை கூட அப்பெயரிட்டு அழைத்ததில்லை அவன் ஏனோ அதை குழந்தைக்கு என தேர்ந்தெடுத்ததிலிருந்து அதன் மேல் ஒரு வெறுப்பு சொல்லவே கூடாது என்றிருந்தான் சொல்லிவிட்டான் மனைவிக்காக உங்களுக்கு மயிலை பற்றி தெரியாது ஹஸ் அந்த ஆளு அஷ்மிதாவிற்கு அவன் அவளை பெயர் சொல்லி அழைத்ததெல்லாம் காதில் ஏறவே இல்லை ரத்தினசாமி மீதான கோபம் மட்டுமே பிரதானமாயிருந்தது அவளிடத்தில் எனக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சுக்க நினைக்கல ஆனா உன்னை ஏதாச்சும் பண்ண நினைச்சா அது அந்த ஆளுக்கு நல்லதில்லை நான் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உனக்கும் அதிபாசுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் என்னை ஏதாச்சும் பண்ண நினச்சி நீங்கள் மயிலை வச்சு செஞ்சு அதுக்கு அதிக கோபம் ஐயோ போங்க ஹஸ் நீங்க சரியான பால் தப்பி என்றவள் அப்போ வரப்போ மயிலை மிரட்டுனீங்களா அதான் மயிலுக்கு கோபமா நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பேசுகிற அவனின் எரிச்சலில் இங்கே பாருங்க ஹஸ் கதையில் நீங்கள் இப்போ தான் என்ட்ரி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது மயிலால் என்ன ஒன்றும் பண்ணவும் முடியாது சும்மா பயந்துட்டுருக்காதீங்க உங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணேன் பாரு நீங்கள் பண்ணுறது அட்வைஸ் மாதிரி இல்லை ஆர்டர் மாதிரி இருக்குது அட்வைஸோ ஆர்டரோ எதுக்கும் என்னால கட்டுப்பட முடியாது விட்டேற்றியாக அஷ்மி சொல்ல உன்னோட கட்டுப்பாடோட அளவுதான் எனக்கு தெரியுமே கல்யாண ஆனதையே மறைச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்க வந்தவ தானே நீ மீண்டும் அவன் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்க அவனை அழுத்தமாய் பார்த்தாள் அஷ்மிதா என்ன லுக்கு உண்மையை சொன்னால் கோபம் வருதோ எனக்கா நான் இங்க கோபப்பட்டேன் கூலாக கேட்க பின்ன எதுக்கு இந்த பார்வை நீ பை பர்த் இப்படிதானா இல்லை பாதியில் மண்டையில் அடிக்கடி பட்டுடிச்சான்னு யோசிச்சேன் ஏய் என அடிக்க வருவதை போல அவள் மேல் பாய என்ன ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்னை பொறுத்தவரை இப்போ நடந்தது தான் மேரேஜ் அன்னைக்கு நடந்தது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஃபுல்லாக அவுட் பண்ணிட்டேன் மாப்ள நீன்னு தெரிஞ்சது யாராக இருந்தாலும் ஓகேன்ற மைண்ட் செட்டுக்கு நான் ஏற்கனவே வந்ததுனால எனக்கு நீன்னு தெரிஞ்சதும் ஒரு ஈகர் என்னை பார்த்ததும் உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பற்றி பேசியாச்சு திரும்பவும் என்னை அக்யூஸ் மாதிரி பேசின அவ்வளோதான் அஷ்மி பேச பேச கோபம் அதிகமானது பிரசாத்திற்கு என்னோடான திருமணம் இவளுக்கு ஒன்றுமில்லையாமா எவ்வித தாக்கத்தையும் கொடுக்கவில்லையாம் ஆனால் அப்படி இல்லையே என உள்ளுக்குள் குமைந்தவன் உன்ன மாதிரி நான் நினைக்கலையே நான் நீ நீ நீண்ணா என்னன்னு நினச்ச என்னை பொண்டாட்டியாக நினச்சிருந்தா என்னை தேடுனியா இல்லை இந்த மேரேஜ் ப்ரொபோஸலை அவாய்ட் பண்ணனியா தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு நீ என்ன பேசுகிற இனி ஒரு வார்த்தை இப்படி பேசின பார்த்துக்கோ அஷ்மிதா விரலை நீட்டி எச்சரிக்கும் விதத்தில் சொல்லவும் பிரசாத் கோபத்திற்கும் குற்ற உணவிற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டவன் அங்கே நிற்க முடியாமல் தடுமாறி வெளியேறி விட்டான் அவன் சென்றதும் புயலடித்து ஓய்ந்ததைப் போல இருக்க வாழ்க்கை முழுவதும் வாக்குவாதத்திலேயே சென்று விடுமோ என்று ஒரு நொடிதான் தோன்றியது அஷ்மிதாவிற்கு அதன்பின் பின் விசுவாசம் எங்க போயிட போறா எதுவானாலும் சமாளிப்போம் என்னும் வழக்கமான உற்சாகம் அவளை தழுவ தண்ணீரை எடுத்து குடித்தாள் அவள் அதிரூபனும் குழந்தையுடன் அதே நேரம் அங்கு வந்துவிட வாடா அதி பொண்டாட்டி தூங்குறாளாக்கும் என்றபடி குழந்தையை வாங்கி கொள்ள என்ன அஷ்மி பிரசாத் கோபமா போற மாதிரி தெரியுது அதிபனின் முகத்தில் கவலை வேதாளம் மாங்கா மரம் ஏறிடுச்சு என்று சிரிக்க மாங்கா மரம் எல்லாம் ஏறுதான் அவளின் சிரிப்பை கண்டு அவனுக்கும் தானே புன்னகை வந்தது எனக்கு மாங்கா மாம்பழம் பிடிக்கும் அப்ப என்னோட வேதாளம் மாங்காய் மரம் தானே ஏறணும் என கண்ணடிக்க பாவம் பிரசாத் அதையும் கலக்கலத்தை சிரிக்க தான் இருக்கு ஆனாலும் மரம் ஏறுறப்ப கோபமாகவும் இருக்கு என்றவளை பார்த்தவன் அஷ்மி எதுவோ சொல்ல வர இது நீயும் அப்பாவும் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இதை என்னைக்கு தொலைச்சிட மாட்டேன் ஆதி நீ ஃபீல் பண்ணாத ஏன்னா அவனின் சஞ்சலத்தை போக்கியவள் உனக்கு ரொம்ப செல்லட்டுமாதி இப்பெல்லாம் விஸ்வாசம் என்கிட்ட கோபமாக பேசுகிறப்போ பட்டாங்குச்சி பறக்கிறத நான் லைட்டாக ஃபீல் பண்றேன்டா என்றவளை பார்க்க பார்க்கத்தை விட்டவில்லை அவளின் நண்பனுக்கு அஷ்மி அவனின் குரல் சந்தோஷ கூத்தாட அடங்குடா இது மஞ்சள் கயிறு மேஜிக் லாஜிக் இதெல்லாமான்னு தெரியல ஹஸ்பண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு க்ரேஸ் கொடுத்த ஃபீலாக அதுவும் புரியல ஆனால் என்று இழுத்து பிடித்து சொல்ல இந்த அஷ்மி அவனுக்கு புதிது அப்போவும் வேதாளத்துக்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே அதிபனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு சொல்லணும் ஆனால் இப்போ இல்லை முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்றவளுக்கு தெரியாது அதற்கான வாய்ப்பை அவன் தரப்போவதில்லை என்று அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது